கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் வீட்டை சேதப்படுத்தியமை தொடர்பில் நெதலகமுவா தமதின தேரர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த பின்னர் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தக நபரான தேரரை கம்பகா நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அங்குரச பகுதியில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது அங்குரச திப்பட்டுவாவா பிரதேசத்தில் இன்று காலை தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் எழுபது வயதான மாந்திரிகர் ஒருவர் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேற்படி நபரை கொலை செய்த நபர் அந்த நபரின் தலையை துண்டித்து அவரது வீட்டிற்கு அருகிலோடும் நில்வளகங்கையில் வீசியுள்ளதாக இதுவரையான விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கொலை சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட நபர் கொல்லப்பட்ட வீட்டுக்கு அண்மையில் வசித்து வருபவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தற்போது அப்பிரதேசத்திலிருந்து தலைமுறை வாங்கியுள்ளார் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் காணி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது கொலையுடன் தொடர்புடைய சந்தக நபரை கண்டுபிடிப்பதற்காக பல போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அங்குரச போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கைக்கு உதவி வழங்க தயார் பிரதமர் ரணிலிடம் அமெரிக்க உயர்மட்ட குழு உறுதி நேற்று இலங்கை வந்தடைந்துள்ள அமெரிக்க ராஜாங்க துணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான பிரதி ராஜாங்க செயலாளர் கெல்லி கே இன்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடியுள்ளார் இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இடையில் இடம்பெற்று வரும் பேச்சுவார்த்தைகளுக்கு ஆதரவளிப்பதாக அமெரிக்க ராஜாந்திர குழு தெரிவித்துள்ளது ராபர்ட் கப்ரோத் அமெரிக்காவில் உள்ள ஆசியா கருவூலத்தின் துணைச் செயலாளர் மற்றும் எச் பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சுங்கும் கலந்து கொண்டுள்ளார் மேலும் பிரதமரின் செயலாளர் சமனுக்கு நாயக்க மற்றும் பிரதமரின் ஸ்ரீ ஆலோசகர் கலாநிதி ஆர் எஸ் சமரதுங்கா ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர் கட்டார் நோக்கி பயணமாகும் எரிசக்தி அமைச்சர் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இன்று கட்டார் செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விஜயத்தின் போது ஐக்கிய அரபு இலங்கைக்கு எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் ஐக்கிய அரபு உள்ள இலங்கை தொழிலாளர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விஜயத்தில் சுற்றாடல் அமைச்சர் நசீர் மட்டும் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜாலியல் சிறுமி மீது வன்கொடுமை ஐம்பத்தொன்பது வயது முதியவர் கைது யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஆறு வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த ஐம்பத்தி ஒன்பது வயது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சிறுமியின் தாயார் நிகழ்வு ஒன்றுக்கு சென்றிருந்த நேரம் பக்கத்து வீட்டு நபர் சிறுமியை அறைக்குள் அழைத்து சென்று துஷ்பிரயோகம் செய்தார் என பாதிக்கப்பட்ட சிறுமி தாயிடம் தெரிவித்துள்ளார் தாயார் இந்த விடியம் தொடர்பில் இளவாலை போலீசாருக்கு வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியின் வாயை பொத்தி வீட்டுக்குள் அழைத்து சென்ற குறித்த நபர் சிறுமியை துஷ்பிரயோகம் செய்தார் என இளவாலை போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சிறுமி சட்ட வைத்திய பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் நாட்டில் ஆறு வாரங்களுக்குள் ஒன்பது பேர் சுட்டு கடந்த ஆறு வாரங்களில் ஒன்பது பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இவற்றில் பெரும்பாலான சம்பவங்கள் பாதாள குழுக்கடன் தொடர்புடையது என தெரிய வந்துள்ளது இந்நிலையில் பேலியகோட பட்டிய சந்தையில் இளம் குடும்பஸ்தவர் ஒருவர் நேற்றிரவு சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார் ஹம்பகா மாவட்டத்துக்குட்பட்ட மினவாங்குடா பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய முன்னாள் போலீஸ் அதிகாரி ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் தனது மனைவி மற்றும் இரண்டு வயது ஆண் குழந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் இவர் பயணித்துக் கொண்டிருக்கையில் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்த ஆயுத கும்பலை சாரமாரியாக சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளது துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இரண்டு வயது குழந்தையும் காயமடைந்துள்ளது அத்துடன் சம்பவத்தின் போது வீதியில் சென்று கொண்டிருந்த பெண் ஒருவரும் காயமடைந்துள்ளார் கொல்லப்பட்ட முன்னாள் போலீஸ் அதிகாரி பாதாள குழுவுடன் தொடர்பினை இருந்த நிலையில் அவர் சேவையில் இருந்து நிறுத்தப்பட்டார் இந்நிலையில் நீண்ட காலமாக பாதாள குழுக்களுக்கு இடையில் காணப்பட்ட முரண்பாடுகளே துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளமைக்கான காரணம் என போலீஸ் விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது எரிபொருளுக்காக காத்திருந்தவர்கள் மீது பஸ் மோதி விபத்து மட்டக்களப்பு ஊரணி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஐந்து பேர் விரையில் காயமடைந்துள்ளதுடன் அஞ்சு மோட்டார் சைக்கிள்கள் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எரிபொருள் நிரப்பு நிலைய வளாகத்துக்கு முன்னால் இன்று காலை வரிசையில் தருத்திருந்த வாகனங்கள் மீது வீதியில் பயணித்த தனியார் பஸ் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது செங்கல் இருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து பஸ் ஒன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக கொக்குவில் போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் தோட்டக்கானை பங்கீடு வேலுகுமார் விடுத்துள்ள எச்சரிக்கை அரசியல் ஸ்திரமற்ற நிலையில் தோட்டக்காணிகளின் பகிர்வு தொடர்பாக பேசுவது ஆபத்தானதாகும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் தெரிவித்துள்ளார் இன்று நாட்டின் அரசாங்கம் ஜாருடியது யாருடைய தலைமையில் கட்டுப்பாட்டில் அரசாங்கமும் அரசு நிர்வாகமும் செயற்படுகிறது என்பன தெளிவற்ற நிலையிலேயே உள்ளது ஜனாதிபதி பங்கரில் இருந்து கொண்டு தனது நிகழ்ச்சி நிரலை முன்னெடுக்கும் முயற்சியில் உள்ளார் பிரதமர் தனது கட்சி சார்ந்த சகாக்களை சேர்த்துக்கொண்டு தனது கட்சியின் நிகழ்ச்சி நிரலை முன்னெடுப்பதில் உள்ளார் இவ்வாறான அரசியல் திறமற்ற நிலையில் தோட்ட காணிகளை பகிர்வது தொடர்பாக பேசுவது ஆபத்தானது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சரத் எஸ்பி ஜானி சவாரிக்கு தயார் மத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்கா ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய உள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தற்போது அங்கம் வகிக்கும் சரத் ஏக்கநாயக்கா கட்சி செயற்பாடுகள் தொடர்பில் அதிருப்தியில் இருக்கின்றாராம் இந்நிலையிலேயே ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து அரசியல் பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி நாயக்கவும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய உள்ளார் என தகவல்கள் கசைந்துள்ளன கைப்பொம்மை அரசை விரட்டியடிப்போம் சஜித் அரேகூவல் தற்போதைய அரசு ஜனநாயக வழியில் விரட்டியடிக்கப்படும் அதற்கான அரசியல் தலைமத்துவம் உம்மால் வழங்கப்படும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் சிறை தண்டனை அனுபவித்து வரும் போராட்டக்காரர்களை சிறைச்சாலைக்கு நேரில் சென்று சந்தித்து சுகநலம் விசாரித்த எதிர்கட்சி தலைவர் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் வன்முறையை தூண்டிய ராஜபக்சாக்கள் வழியே ஆனால் நாட்டுக்கு போராடியவர்கள் உள்ளே இந்த அணுகுமுறையை அனுமதிக்க முடியாது இந்த கையாலாகாத அரசை விரட்டியடிக்க வேண்டும் அதற்காக ஜனநாயக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அரசை தெரிவு செய்வதற்கான உரிமை மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளார் கோடீஸ்வர அரிசி முதலாளி அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் கோடீஸ்வர அரிசி முதலாளியும் முன்னாள் ஜனாதிபதியின் சகோதரருமான லட்டி ஸ்ரீசேன அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் களம் இறங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது குறித்து ஒன்றும் நேற்று பிரபல நட்சத்திர கோட்டல் ஒன்றில் நேற்று பிரபல பௌத்த பிக்குமார்களுடன் நடந்ததாகவும் கடந்த வாரம் அரிசி வியாபாரம் தொடர்பில் நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பும் இதற்கான ஒரு உபாயங்களில் ஒன்று என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் ஜாழ்ப்பாணம் வைத்தியசாலையின் மருந்து களஞ்சியத்தில் திடீரென தீ ஜாழ் தெளிப்பளை வைத்தியசாலையின் மருந்து களஞ்சியத்தில் இன்று மதியம் ஏற்பட்ட தீயின் காரணமாக மருந்து பொருட்கள் எரிந்துள்ளது மின்னொழுக்கே தீ விபத்திற்கான காரணம் என ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன தீயினை படையினர் பொதுமக்கள் இணைந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த போதும் பெருமளவு மருந்துகள் எரிந்து நாசமாகியுள்ளன இந்நிலையில் ஜாழ் தெளிப்பளை ஆதர வைத்தியசாலையின் மருந்து களச்சியத்தில் காலாவதியான மருந்துகளே தீயில் எரிந்துள்ளதாக மாகாண சுகாதார பணிப்பாளர் ஆர் கேதீஸ்வரன் கூறியுள்ளார் இதேவேளை நாட்டில் கடும் பொருளாதார நெருக்கடியை அடுத்து கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக நாட்டில் மருந்து பொருட்களுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவி வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் இத்துடன் இலங்கை நிறைவு நேர செய்திகள் நிறைவடைகின்றன அடுத்து வரும் செய்தி தகவல்களோடு உங்களை சந்திப்போம் நன்றி